காற்று வசப்பட்டால் ஒருவனுக்கு மரணம் இல்லை என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக 21,600 முறை வந்து போட்ட காற்று நின்றால் வெளியே சென்று அப்படி நின்று விட்டால் செத்து போவான். அது உள்ளே அடங்கினால் சாகமாட்டான். இந்த ரகசியம் தெரிந்தவர் அமர் நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தபோர் குடியிருத்தில் மலைக்குமோ சும்மா மனக்குரங்கையா கலைக்கும் போது கருவுறுத்தும். ஆக இந்த காற்றை வசப்படுத்தியவன் முருகப்பெருமான். காற்றை வசப்பட்டால் அவனுக்கு மரணம் இல்லை. அது மட்டுமில்லை, இது தேக காமதேகம். ஆக காமதேகத்துக்கு நர திரை மாறதான் செய்யும். நிறைய திரை மூப்பு வரும், மரணம் வரும், யார் தடுக்க முடியாது. ஒரு நேத்தோடு ஒரு ஆள் வந்தார், வைசனன் கேட்டேன் எப்போ வீசினார், அப்படியே தருவாடுறான், அப்படி நடுக்குது. ஏன்னா எது இவ்வளோ கர உரமாக இருந்தேன்னா அப்போ இருந்தேன், இப்போ போயிடுச்சுன்னா என்ன, இங்கே போயிடுச்சுன்னு அது போய்கிட்டே இருக்கு. தடுக்க முடியப்படாத சின்ன விஷயமா அது. ஏன்டா நடுக்குது, ஏன் நடுக்குது, யார பயமான பயமில்ல, இந்த இதே இதே தடமாக இருக்குது ஆனால் நடுக்குதுன்னா அப்போ உடம்பு நடுக்கும், அப்போ உடம்புக்கு முதுமை வரும். ஆக காய் பழுக்கும் ஆனால் பல காயா, இதை அன்றாட முகர்ந்து கண்டுபிடிச்ச உண்மை. காய் பழமாகிறது உலக இயல்பு. குழந்தை பருவம் வாலிபு பருவம் முதுமையாவான், ஆனால் மீண்டும் மாற்ற முடியுமா? முடியும். ஒரு காயை பழமாக்கலாம், பழத்தை காயாக்கலாம், அது எப்படினா அதான் ஆற்றல். முருகப்பெருமான் கண்டுபிடிச்ச அந்த ரகசியம் கண்டுபிடிச்சி இந்த உடம்பை என்றும் அறியாமல் வச்சுதான் பாடல் முருகன் சொன்னான். அவன் என்று 16 வயசாக இருப்பான் முருகப்பெருமான். அது சொல்கிறான், ஏய் பெரிய ரகசியம் தான், முத முத அகசி தான் வாசி நடத்தி கொடுத்தா ரகசியம் முருகப்பெருமான். வாசி நடத்தி கொடுத்து அப்படின்னார். இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டான், இடங்களையும் பின்னு ஒடுங்கினால் மலை தலை சுக்கரை அடங்கி போட்டான். அது அக்கறை இடங்களையும் பின்களையும் ஒன்று போட்டால் மலை சேலை சிக்கலும் விலகி போடணும். இப்படி இருக்கலாம், ஏன்னா இப்படி செய்ய முடியாது, ரெண்டு ரெண்டாக இருக்கும். ஆக அவ்வளோ ரகசியமான விஷயம் அது. அதுக்கு என்ன செய்யணும், என் திருவுடி பூச்சி முருகா சர்க்குநாதா, நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பேர் அருட்சை தாயி, இதே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெறணும், நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெறணும், அடியருக்கு ஞான சித்திக்க வேண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்கணும். அது மட்டுமல்ல, ஒரு திருவிழி பூசிக்கு வாய்ப்பு தரணும்னு எனக்கு கொடைக்கடை உடனே சொன்னான். எடைப்பறாமை அழுக்கார் அவா வெகுளி என்ன சொன்னான் இழுக்க என்ன. அப்போ ஒரு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.